ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டோட கொலுவை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து தீமேட்டிக் கொலு தான் வைப்போம். இயர்லி வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி தீமை செலக்ட் பண்ணுவோம். இந்த இயர் வந்து என்னோடய சனுக்கு மேரேஜ் ஆனதுனால ஸோ சுவாமி கல்யாணம் அப்படின்னு கல்யாணமும் வந்து தீமாக வச்சு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 9 ஸ்டெப்ஸ் ட்ரெடிஷ்னல் கொலு. இந்த வந்து டால் வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ணி அதை வந்து குத்துவிளக்கில் வச்சு கம்பி போட்டு கட்டி விட்டுட்டா அது குத்துவிளக்கு டெக்கரேஷன். சாதாரணமாக பூவில் தான் பண்ணுவோம், இது நம்ம டால்ஸில் பண்ணலாம். இது கல்யாணத்துக்கு வரவேற்பு ரிசப்ஷன் டேபிள். இது இதில் ஹேண்ட்மேட் டால்ஸில் பொண்ணெல்லாம் நிற்க வச்சு பூ பன்னீர் சொம்பெல்லாம் வச்சு வெல்கம் பண்ணுறாங்க. வெட்டிங்க்கு, சுவாமி கல்யாணத்துக்கு வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா கல்யாணத்துலேயும் மங்கள வாத்தியம் இல்லாமல் இல்லை. ஸோ அதனால் மங்கள வாத்தியம் செட்டு. மொத்தம் 6 சுவாமி கல்யாணம் செலக்ட் பண்ணோம். சிவன் பார்வதி கல்யாணம், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிவன் பார்வதி கல்யாணம். இது வந்து கைலாயமில் செட்டப் பண்ணி அங்கே வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் வந்து சேர்ந்து பார்வதி சிவன் கல்யாணம் நடக்குது. அதனோட ஸ்டோரியை வந்து நாங்கள் டைப் பண்ணி பக்கத்துலேயே வச்சுருக்கோம். ஸோ வரவங்களுக்கு அதை படித்து பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இது ஸ்ரீனிவாச கல்யாணம். குபேரன்கிட்ட கடன் வாங்கி ஸ்ரீனிவாச கல்யாணம் பண்ணதுனால குபேரன் செட்டை பக்கத்தில் வச்சுருக்கோம். அடுத்தது ஆண்டாள் கல்யாணம். வச்சலா அபிமன்யு கல்யாணம். இதில் வந்து கடோத்கஜன் தான் வந்து மாறுவேடத்தில் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு துரியோதனனோட பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருக்கும். அதை மாற்றி அபிமன்யுவுக்கு கல்யாணம் நடக்கும். ஸோ அதனால் மாயாபஜார் செட்டு பக்கத்தில் வச்சுருக்கோம். அந்த ஸ்டோரியை இங்கே எழுதி வச்சுருக்கோம். இது வள்ளி கல்யாணம், வள்ளி முருகன் கல்யாணம். அதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார், அவரை யானையாக வந்து ஹெல்ப் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால ஒரு யானை பொம்மையும் பக்கத்தில் வச்சுருக்கோம். இது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். இது சுவாமி கல்யாணமோட தீம். டால்ஸ் எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம தீம்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இது திருமணம் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால திருமண தடை நீக்கும் ஒப்புலியப்பன் இந்த கட் அவுட் வந்து ஊஞ்சலில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ஹைட்டு பொம்மைலாம் உங்களுக்கு வந்து தீம்க்கு ஏற்ற மாதிரி வாங்க முடியலன்னா இந்த மாதிரி கட் அவுட்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும், ஹைட்டும் நமக்கு தேவையான ஹைட்டு சைஸில் கிடைக்கும். இது ஒப்புலியப்பன் காட்சி அளிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அந்த கோயிலில் நடக்கிற கருட சேவை, கீழே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கருட சேவை. அதில் அந்த கொடையெல்லாம் வந்து சிடியில் அந்த கொடையெல்லாம் பண்ணது. கொலு வைக்கிறதுக்கு 2 மந்த்ஸ் முன்னாடியே கான்செப்ட் ரெடி பண்ணிவிட்டு அந்த டால்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் முன்னாடியே. இது வந்து என்னோடய சன் கல்யாணத்தில் பொண்ணு பார்த்ததுலேருந்து கல்யாணம் வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது சீன்ஸை டிபிக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கோயிலில் பொண்ணு பார்த்தது, அடுத்தது கை நினைக்கிற ஃபங்க்ஷன், அடுத்தது நிச்சயதார்த்தம், அப்புறம் வீட்டில் வந்து பிள்ளையார் பூஜை குலதெய்வ பூஜை எல்லாம் பண்ணோம். அது ஈவன் இதில் வந்து அந்த கூழ் ஊற்றுறது,
ஃபோட்டோ ஷூட், ப்ரீ வெட்டிங் ஷூட் நடந்தது, அதெல்லாம் கூட இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கெலாம் வந்து செட் நம்மளுக்கு கிடைக்காது, டால்ஸை வந்து நம்மளே தான் பண்ணணும், இருக்கிற டால்ஸை கஸ்டமைஸ் பண்ணி வைக்கணும். இது கொலுவில் வந்து ஆக்சுவலாக நம்ம க்ரியேட்டிவிட்டி காமிக்கிறது தான். அதனால் நம் இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிற மாதிரி கல்யாண செட்டில் அந்த பொம்மை இருந்தது, அதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அந்த டாலில். இது வந்து கூழ் ஊற்றுற செட்டு. இது பந்தக்கால். பந்தக்கால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராவை வந்து பண்ணி மேலே லீவ்ஸ் மாயிலை மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் அந்த ரெட்டு துணியில் சுற்றி எல்லோ பெயிண்ட் பண்ணி, அது மாதிரி ஒன்று ஒன்றும் வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் 2 மந்த்ஸ் முன்னாடியே. இது சங்கீத். இது ரிசப்ஷன். இது கல்யாணம். சென்டரில் வந்து நித்திய கல்யாண பெருமாள், அதே அந்த கட்அவுட்ஸ் மாதிரி தான் இதையும் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஹைட்டாக வேணுங்கிறதுனால. இது கிருஷ்ணலீலை, ரைட் ஃப்ரம் கிருஷ்ணாஸ் பர்த்லேருந்து காமிச்சிருக்கோம். சைல்ட்ஹுட் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து உலகமே அவர் வாயில் காட்டினப்போ எடுத்து டெபிக் பண்ணுற சீன் இது. இது கிருஷ்ணலீலை, அவர் செய்கிற சின்ன சின்ன குறும்புத்தனத்தெல்லாம் டெபிக் பண்ணியிருக்கோம். இது கோவர்தன மலை தாங்கி பிடித்தப்போ. காளிங்க நர்தனம். இது கோபியருடன் கிருஷ்ணர். இது மாடு மேய்க்கும் கிருஷ்ணர். இது விஸ்வரூபம் எடுக்கிறாரு, பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் போது. இது கீதோபதேசம் செட்டு. யசோதாவுடன் கிருஷ்ணர். இது ஸ்ரீரங்கம் செட்டு. ஸ்ரீரங்கம் பெருமாளும் வந்து கட் அவுட்டில் பண்ணது தான். நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கட் அவுட் பண்ணி தருவாங்க. இது நம்மளே கூட பண்ணலாம். இதெல்லாம் ஹேண்ட்மேட் டெம்பிள்ஸ் தான், மவுண்ட் போர்டில் பண்ணது. ஸோ நம்ம சீனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே அசம்பிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ரீரங்கமோட மினியேச்சர். எங்கள் சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம். லாஸ்ட் இயர் கூட எங்களோட வீடியோ வந்து போட்டிருக்கோம், கொலு வீடியோ, அதுலேயும் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இயர் வந்து இது மீனாட்சி அம்மன் டெம்பிள். இந்த வால்ஸ் எல்லாம் தெர்மோகோலில் ரெட் கலர் கிளிட்டர் டேப்பை வச்சு லைன்ஸ் மாதிரி ஒட்டிட்டு அதை பார்டர் போட்டிங்கன்னாக்கா காம்பவுண்ட் வால் வந்து கோயில் வால் மாதிரி இருக்கும். இது தெர்மோகோலில் வந்து ப்ளூ பெயிண்ட்டு பண்ணாக்கா அது வைகை ஆறு. இது மதுரையில் இருக்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன். ஸோ இது சென்ட்ரலில் இருக்கிறது மதுரை மாநகரம். வருஷம் வருஷம் தீமுக்கு ஏற்ற மாதிரி டால்ஸை நம்மளே எப்படி பண்ணலாம் நிறைய வீடியோஸில் நாங்கள் காமிச்சிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இது மாரல் ஸ்டோரிஸ். எப்போவுமே கிட்ஸ்க்கு ஒரு கார்னர் நாங்கள் எப்போவுமே ரெடி பண்ணிவிடுவோம், அது அவங்களுக்கு ஃபன் லவிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஸ்டோரிஸ்க்கு ஏற்ற மாரல்ஸ்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கோம். வர்றவங்கள அந்த ஸ்டோரியெலாம் அவங்களாம் குழந்தைங்க ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த சீன்ஸை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.
இது வந்து சென்னையில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது செஸ் ஒலிம்பியாட், ஒரு பிள்ளையார் வந்து செஸ் ஆடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹர்கர் திரங்கா அந்த ஸ்கீமில் நம்ம எல்லாருமே வீட்டில் கொடி ஏற்றினோம் இல்லையா, ஸோ அது இந்த இயர் 75th இண்டிபெண்டன்ஸ்க்கு ஸ்பெஷல், ஸோ அதை போட்டிருக்கோம். இது கிரிக்கெட் செட்டு. இது சென்னை மாரத்தான். இது எங்களோட யூடியூப் சேனலோட ஆஃபீஸ். பார்க்கில் வந்து சும்மா பார்க்கு வீடு மட்டும் இல்லாமல் அதுலேயும் ஏதாவது ஒரு மெசேஜ் சொன்னாக்கா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு அதை யோசித்து வச்சுருக்கோம். இதுதான் எங்களோட கோலுவோட ஃபுல் வியூ. எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.